அத்தியில் விண்பதியம். தாய் செடியில் நன்கு வளர்ச்சியடைந்த பென்சில் அளவு தடிமன் உள்ள குச்சிகளை தேர்வு செய்து அவைகளை வேர் உருவாக்கத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. பின்னர் வேர்கள் நன்கு வளர்ச்சியடைந்தும் தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றது. இம்முறையிலான பயிர் பெருக்கத்திற்கு விண்பதியம் என்று பெயர். தாய் செடியிலிருக்கும் நன்கு வளர்ச்சியடைந்த பென்சில் அளவு தடிமன் உள்ள குச்சிகளை தேர்வு செய்து இரண்டு கணுக்களுக்கும் இடையில் உள்ள பட்டைகள் நீக்கம் செய்யப்படுகின்றன. பின்னர் தேங்காய் நார்கள் மற்றும் செம்மண் கலந்த கலவையினை பட்டைகள் நீக்கப்பட்ட பகுதியில் வைத்து ஒரு பாலித்தீன் கவரனை கொண்டு இரண்டு பக்கங்களும் சணல் கயிறு கொண்டு நன்கு இறுக்கமாக கட்டப்படுகிறது. இதனால் காற்று மற்றும் நீர் உட்செல்வது முற்றிலுமாக தடுக்கப்படுகின்றது. இதனால் கணுப்பகுதியில் சத்துக்கள் தேக்கம் செய்யப்பட்டு வேர்கள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு பதியம் செய்யப்பட்ட குச்சிகள் சுமார் 60 முதல் 65 நாட்களில் நன்கு வளர்ந்த மற்றும் வேர்விட்ட செடிகள் பெறப்படுகின்றது.